எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற ரெசிபி மட்டர் பன்னீர். அதாவது மட்டர்னா இந்தியில் பட்டாணி, அதாவது பட்டாணியும் பன்னீரும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதான் நம்மளோட ரெசிபிஸ். இதுக்கு வந்து நான் வீட்லேயே வந்து 1/2 லிட்டர் பால் வாங்கி அதில் வந்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டாணி வச்சு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீரையும் பட்டாணியும் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன கப் பட்டாணி. அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்து பண்ண வரைக்கும் பன்னீர் இதில் கிடச்சிது. ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தயிர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இதை வச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு போட போகிற உப்புல 1/4 பங்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வர வைக்க வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா பொடி, மிளகா பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு பட்டாணி வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சு வரட்டும். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டால் ஃப்ரையும் செய்ய போகிறேன். அதனால் பன்னீர் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீர் வந்து வேகட்டும் 1 நிமிஷத்துக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி. அவ்வளோதான் நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி. இதுக்கு நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு மட்டும் வரல, தோசைக்கு கூட நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.